ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சரவண பவன் ஹோட்டலில் கொடுக்குற வெள்ளை குருமா. இந்த வெள்ளை குருமா ஆப்பம், தோசை, சப்பாத்தி, பூரி, புரோட்டா இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் கேரட் 1 கப், குடமிளகாய் 1 கப், பெரிய வெங்காயம் நறுக்கியது 1 கப், 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், தேங்காய் 1/4 கப், உருளைக்கிழங்கு 1 கப், மேலே இருக்கிற தோலை சீவிட்டு நறுக்கி வச்சுக்கோங்க, கசகசா 2 ஸ்பூன், முந்திரி 10, பாதாம் 4, முந்திரி பாதாம் ஆப்ஷனல், பொட்டுக்கடலை 1 ஸ்பூன், இஞ்சி சின்ன துண்டு, பூண்டு 4 பல், பச்சை மிளகாய் 4, பட்டை 2 சின்ன துண்டு, லவங்கம் 6, ஏலக்காய் 3, சோம்பு 1 ஸ்பூன், எலுமிச்சம்பழம் 1, உப்பு தேவையான அளவு. கசகசாவை ஒரு ட்ரை பேனில் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் சூடு பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சூடு பண்ண கசகசாவை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதோட 1/4 கப் தேங்காயை சேர்த்துக்கோங்க. அதோட 10 முந்திரி, 4 பாதாம், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 4 பச்சை மிளகாய், 4 பல், பூண்டு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஏலக்காய் 2, பட்டை 2, லவங்கம் 3, இஞ்சி 1 சின்ன துண்டு. இதை எல்லாத்தையும் மிக்சியில் ட்ரையாக 1 தடவை அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கரில் 5 ஸ்பூன் எண்ணெயும் 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஏலக்காய், 3 லவங்கம், 1 சின்ன துண்டு பட்டை போட்டு தாளிச்சுக்கோங்க. இதோட 4 கருவேப்பிலை இலை சேர்த்து, நறுக்கிய வெங்காயம் 2 சேர்த்து, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 கப் கேரட்டு, 1 கப் உருளைக்கிழங்கு, 1 கப்பு குடமிளகாய் இதை எல்லாத்தையும் சேர்த்து காய்க்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். காய் லேசாக வதங்கினதும் அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. குருமா எந்த கன்சிஸ்டன்ட்டுக்கு வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்த உடனே நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே காய்க்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கோம், உப்பை குருமாவுக்கு தேவையான அளவு டேஸ்ட் பார்த்து உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வெயிட் போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. குக்கரை திறந்துட்டு இதில் 1 எலுமிச்சம்பழ சாரை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த குருமாவோட கொஞ்சமாக மைதா சேர்த்து சூடு பண்ணிங்கன்னா கெட்டிப்பட்டுடும். பிரெட்டை டோஸ் பண்ணி அதில் இந்த குருமாவை தடவி சாண்ட்விச்சாக கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.